Hello friends, welcome to Rupa's Witch Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஞ்சள் பவுடர் प्रिपरेशन தான் பார்க்க போறோம். எப்படி இங்க வந்து அதை அரைச்சி நமக்கு பவுடர் பண்ணி தாராங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை சீசன் அப்ப போட்டுருப்பாங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடியை வாங்கி வச்சுக்கலாம் அரைச்சி. இதுல வந்து எந்த கலப்படமும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி அரைச்சு தருவாங்க ஃப்ரெஷா. இது வந்து நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது சமையல்ல. பாருங்க இப்ப இந்த மிஷின்ல போட்டாங்க அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுக்குது அது வந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ வாங்குவேன் ஒரு வருஷத்துக்கு. இன்னும் கொஞ்சம் நான் லாஸ்ட் இயர் வாங்குனது பாத்தீங்கன்னா 1 கிலோ வாங்குனது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மிச்சம் இருக்கு. இப்ப சீசன் முடிஞ்சிச்சுனா அதுக்கு அப்புறம் கிடைக்காது. சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு சேர்த்து ஒரு 3.5 கிலோ சொல்லியிருக்கோம். அரைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தருவாங்க. இங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்குறப்பவேவும் நாங்கள் சேலம் மஞ்சள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வாங்குவோம். ஆனால் குஜராத்லேயும் மஞ்சள் விளையுது. நம்ம சேலத்துலேருந்து இங்கே வரைக்கும் வருது குஜராத் வரைக்கும் மஞ்சள். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாக்கெட் ஐட்டம் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி அரைச்சி தான் வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் நம்ம. அதில் கண்டிப்பாக கலப்படம் பண்ணி தான் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்மளும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரைஸ் மில்லெல்லாம் இருக்குது. அங்கே மசால் பொடியெல்லாம் அரைக்கிற இடத்துல நம்ம மஞ்சள் வாங்கி இந்த மாதிரி கொடுத்து அரைச்சி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சளி டைமில் இந்த மஞ்சள் பொடியில் உப்பும் லைட்டாக லெமனும் கலந்து அப்படியேவும் வாயில் கொடுக்கும்போது சளி தொல்லை எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள் அரைச்சி முடிச்சுட்டாங்க. சளிச்சு வெயிட் போட்டு நம்மளுக்கு தந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மட்டும் இல்லாமல் மிளகா வத்தலும் இங்கே கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகா வத்தல் வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது பவுடர் பண்ணி கூட மிளகா வத்தலை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஜீரகம் அந்த மாதிரி மசால் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ சீசன் டைமில் இங்கே வாங்கி வச்சுக்கிடுவாங்க 1 இயருக்கு சேர்த்து. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமையல் யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கும் இதே மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவோம். கிருமி நாசினின்றதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே போய் விளையாண்டுட்டு வர்றாங்க. அதனால் இந்த மஞ்சள் போட்டு குளிக்க வைக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கிறது. நாங்கள்லாம் வீட்டில் இதுதான் யூஸ் பண்ணுறோம் பாப்பாக்கெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கெல்லாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சளிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் போடுறாங்க. தனித்தனியாக நாங்கள் வெயிட் போட்டு கொடுக்க சொன்னோம் 1 கிலோவாகவும். வெயிட் போட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணி தந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி வாங்கும்போது பார்த்திங்கன்னா சமையலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம குழம்புக்கு. அப்புறம் வந்து கூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இனிமேல் அதனால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் பாக்கெட் ஐட்டத்தெல்லாம் எல்லாருமே தவிர்த்துட்டு நம்ம ஊர் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மில்லெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால் அங்கேயே நம்ம இந்த மாதிரி அரைச்சி வாங்கிக்கிறலாம். இது வந்து நம்மளால் செய்யக்கூடிய விஷயந்தான் அதனால் சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள் வத்தல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் காஷ்மீரி சில்லி இருக்குது. அதுக்கப்புறம் மீடியம் காரம் இருக்கிற மாதிரி சில்லி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி எல்லாமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன் அப்போ சின்ன டென்ட் மாதிரி கூட அங்கங்கே எல்லா ஊர்களையும் போட்டு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஏப்ரல் மார்ச் இந்த மாதிரி டைமில் மட்டும் வச்சுக்கிடுவாங்க. நம்ம தேவையானதை வாங்கிக்கிறலாம். பாருங்கள் பேக் பண்ணிட்டாங்க நிறுத்து. நம்மளோட மஞ்சள் பொடி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி இனிமேல் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.